ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிபி ஜோடிகள் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. அந்த ப்ரோமோ முடியும் போது இந்த வார எபிசோடில் நிறைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பொழுது நான் ஓவராலாக ஃபீலிங்ஸு எல்லாத்தையும் வச்சிருக்க முடியும். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது பிபி ஜோடிகள் வந்து கண்டினியூஸாக டான்ஸ் வச்சுருந்தா எல்லாருக்குமே போர் அடிக்கும் இல்லைங்க. ஆடியன்ஸுக்கு டான்ஸ் பார்க்குறவங்க நடுவில் எதனா காமெடி எதனா இது மாதிரி வைக்கணும்ல, அந்த வகையில் தான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் ஒரு டாஸ்க் வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அஞ்சு டேபிள் வச்சுட்டு அஞ்சு டேபிள் மேலேயும் ஒரு ஜூஸ் வச்சிடறாங்க. ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு அது கீழே வந்து க்யூ கார்டு இருக்கும், அந்த கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷனுக்கு நீங்கள் உண்மையான பதில் சொல்லணும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வகையில் நாலு பேர் நாலு ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. யார் யார் பார்த்தீங்கன்னா சுஜா, கணேஷ், இசைவாணி அண்ட் பாவனி. பாவனிக்கு வர கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, பாவனி வந்து எனக்கு அமீரை பிடிக்கும்னோடனே அமீர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறேன், ஆனால் அமீர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றாங்க. அடுத்து கணேஷுக்கு ஒரு கொஸ்டின் வருது. கணேஷுக்கு வந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ஒன்று நம்ம கிட்டே இல்லையேன்னு ஒன்று வருத்தம் அப்படின்னோடனே அவர் அப்படியே ஃபீலிங்ஸ் தான் எழுது இது பண்ணிட்டு, எங்கள் அம்மா எங்கூட இல்லை, எங்கள் அம்மா எனக்கு ஃபுட்டை உணவு ஊட்டி விடுறதுலாம் என்னால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே ஆர்த்தியும் அங்கே ஃபீல் ஆயிடுறாங்க. அவரும் ஃபீல் ஆகிட்டு அப்படியே அழுதுடுறாரு. ஸோ அதை பார்க்கும்போதே எமோஷனலாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே அம்மா பிடிக்குங்க, யாருக்குமே பிடிக்காமலாம் இருக்காது. ஸோ அந்த எமோஷனல் பாண்டு இல்லைன்னும் போது அதோட வலி எவ்வளோன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வலியை இது பண்ணி அதை எமோஷனல் ஆகிறது வந்து, ஸோ நம்ம சக்ஸஸ் போகும்போது அந்த பார்க்க முடியலன்னு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குல்ல, அந்த வருத்தத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் அவர். ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கு எமோஷனல் ஆகுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யார் யாருக்கெல்லாம் உங்கள் அம்மாவை பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.